3G ஃபோனை 4G ஆகவோ அல்லது 4G ஃபோனை 5G ஆகவோ மாற்றுவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கீழே கமெண்டில் தெரிவிச்சிருந்தீங்க. அதுக்கான பதிலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால வீடியோவை மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கான பதில் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கூகுள் இல்லாட்டா யூடியூப்ல நீங்க ஹவு டு கன்வெர்ட் 3G to 4G இல்லாட்டா 4G to 5G சொல்லிட்டு சர்ச் பண்ணீங்கன்னா ஏகப்பட்ட ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதுல வந்து அவங்க உங்களுக்கு அதிகப்படியா சொல்ற விஷயம் மூணு விஷயம் தான். அந்த மூணு விஷயத்தை முதல்ல என்னன்னு சொல்லிட்டு பாக்கலாம், அதுக்கப்புறம் அது எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கடைசியில சொல்றேன். இப்ப முதல் விஷயம் அதுல என்ன சொல்லிருப்பாங்கன்னா, உங்களுடைய டைலர் பேடுக்கு போயிங்க. டைலர் பேட்ல வந்து *#**463*#*** அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா உங்களுடைய போன்ல என்ஜினியர் மோட் வந்து ஆன் ஆயிடும். இந்த என்ஜினியர் மோட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஐஎம்இ நம்பர், போன் நம்பர், கரண்ட் நெட்ஒர்க் இது மாதிரி ஃபுல் டீடைல்ஸ் இதுல காமிக்கும். இதுல நீங்க உங்களுடைய நெட்ஒர்க் எந்த நெட்ஒர்க் வேணுமோ அந்த நெட்ஒர்க் உங்களால செலக்ட் பண்ணிக்க முடியும். அது மாதிரி நீங்க உங்களுடைய நெட்ஒர்க் இதுல செலக்ட் பண்றதின் மூலம் உங்களுடைய 3G போன் 4G ஆகவோ அல்லது 4G போன் 5G ஆகவோ மாறிவிடும் என்று உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. இது வந்து முதல் மெத்தடு. ரெண்டாவது மெத்தட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உங்களுடைய போனை வந்து ரூட் செஞ்சு விட்டு அதுக்கப்புறம் பிளே ஸ்டோர்ல 3G to 4G இல்லாட்டா 4G to 5G கன்வெர்டர் ஆப்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா இங்க நிறைய ஆப் காமிக்கும். அந்த ஆப்ல நீங்க ஏதாவது ஒரு ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருப்பாங்க. மூணாவது மெத்தட் என்ன சொல்லிருப்பாங்கன்னா, செட்டிங்ஸ்க்கு போயிங்க. செட்டிங்ஸ்ல வந்து நோட்டிபிகேஷன் பார்னு சொல்லிட்டு இருக்கும், நோட்டிபிகேஷன் அண்ட் ஸ்டேட்டஸ் பார் இருக்கு பாத்தீங்களா, இது மேல கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து எடிட் கேரியர் நேம்னு இருக்கும். இந்த எடிட் கேரியர் நேம் கிளிக் பண்ணிட்டு இங்க ஜியோ 4G இருந்துச்சுன்னா ஜியோ 5G கொடுத்துங்க, ஏர்டெல் 4G இருந்துச்சுன்னா ஏர்டெல் 5G கொடுத்துங்க. இது மாதிரி நீங்க கன்வெர்ட் பண்றதன் மூலம் உங்களுடைய போன்ல வந்து நோட்டிபிகேஷன் பார்ல ஜியோ 4G இருக்கிறது ஜியோ 5G ஆகும், ஏர்டெல் 4G இருக்கிறது ஏர்டெல் 5G ஆகும் மாறிட்டு இருக்கும். இதெல்லாம் வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல தெரிய வந்த உண்மை என்னன்னா, உங்களுடைய 4G நேம் வந்து 5G இல்லாட்டா 3G நேம் வந்து 4G மட்டும்தான் கன்வெர்ட் பண்ண முடியும். டோட்டலா வந்து உங்களுடைய போனை 4G ல இருந்து 5G இல்லாட்டா 3G ல இருந்து 4G கன்வெர்ட் பண்ண முடியாது. அதுக்கு என்ன காரணம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, 3G போன் உள்ள நெட்ஒர்க் பேண்ட் விட்த், அதுக்கப்புறம் ஹார்ட்வேரே வேற செட்டப், 4G போன்ல உள்ள நெட்ஒர்க் பேண்ட் விட்த் அதனுடைய ஹார்ட்வேரே வந்து வேற செட்டப். அதனால வந்து 3G போன 4G ஆவோ இல்லாட்டா 4G போன 5G ஆவோ நம்மளால மாத்த முடியாது. இப்ப உதாரணமா இந்த போன் பிராண்ட் கம்பெனிக்காரங்க 3G போன 4G கன்வெர்ட் பண்ண முடியும்னு அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா அவங்க டைரக்டா உங்களுக்கு 4G அந்த போனை வித்துருக்கலாம் இல்லீங்களா, யோசித்து பாருங்க. அதனால உங்களுடைய 3G போனை வந்து 4G இல்லாட்டா 4G போனை வந்து 5G கன்வெர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு உங்களுடைய போனை கெடுத்து கொள்ளாதீர்கள் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் ஷேர் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அதே மாதிரி கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி.